காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதமாக ஹுண்டாய் நிறுவனம் தயாரித்துள்ள மின்சார காரை முதலமைச்சர் கொடியசைத்து அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஒருமுறை சார்ஜ் செய்தால் 452 கிலோமீட்டர் ஓடும் இந்த காரின் சிறப்புகளை விரிவாக பார்க்கலாம். ஹவாய் தீவில் உள்ள கோனா என்ற பகுதி சாகசங்களை விரும்பும் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுகிறது. அதன் நினைவாகவே கோனா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது ஹூண்டாய் நிறுவனத்தின் இந்த நவீன எலக்ட்ரிக் கார். அழகான வெளிப்புற தோற்றம், வலிமையான வடிவமைப்பு, விபத்துகளில் உயிர்காக்க பயன்படும் காற்று பைகள், ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற நவீன செல்போன் செயலிகளை பயன்படுத்தக்கூடிய 7-இன்ச் தொடுதிரையுடனான பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று முழுமையான சொகுசு காராக சந்தைக்கு வந்துள்ளது கோனா. இந்தியாவின் முதல் மின்சார எஸ்யூவி காரான கோனாவின் என்ஜின் 134 BHP சக்தியை வெளிப்படுத்தும் திறன் கொண்டது என்பதால் 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 9.7 வினாடிகளிலேயே எட்டிவிடும். கோனா எலக்ட்ரிக் காரின் உச்சபட்ச திறன் 201.2 BHP ஆகும். எரிபொருளாக பயன்படுத்தும் மின்சாரத்தை சேமிக்க ஈகோ, ஈகோ பிளஸ், வேகத்தை விரும்புவோருக்கு ஸ்போர்ட்ஸ் என பலவித நிலைகளில் இயங்கும் விதத்தில் இதன் என்ஜின் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி மூலமா கோனா எஸ்யூவிக்கு 54 நிமிஷங்களில் 80% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். 64 கிலோவாட் திறன் கொண்ட லித்தியன் இயான் பேட்டரி இதில் இருக்கிறதுனால 100% சார்ஜ் பண்ணால் 452 கிலோமீட்டர்களை இந்த காரில் பயணிக்கலாம். ஸ்டாட்டிக் பேட்டரி, அதாவது நிலையாக ஒரு இடத்துல பொருத்தக்கூடியதும் மற்றும் எங்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் 2 விதமான சார்ஜர்கள் வழங்கப்படுது. இதில் ஆன்போர்ட் சார்ஜரோட செயல்திறன் 7.2 கிலோவாட்டாக இருக்கும். CCS Type 2 சார்ஜரில் சார்ஜ் பண்ணால் முழு பேட்டரியும் சார்ஜ் பண்ண 6 மணி நேரம் 10 நிமிஷங்கள் வரைக்கும் ஆகும். TC ஃபாஸ்ட் சார்ஜரை பயன்படுத்தினா 57 மினிட்ஸில் 80% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட குறிப்பிட்ட பங்குகளில் ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வசதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. காற்று மாசுபாட்டை முழுவதுமாக குறைக்கிற வகையில் கார் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஹூண்டாய் நிறுவனத்தின் இந்த கோனா காரின் பேட்டரிக்கு 3 ஆண்டுகளும் 160,000 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு வாரண்டியும் வழங்கப்படுகிறது. 5 வண்ணங்களில் விற்பனைக்கு வரும் இந்த காருக்கு இந்திய சந்தையில் மத்திய அரசின் வரி நீங்கலாக 25,30,000 ரூபாய் விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துள்ளி கூட மாசு ஏற்படுத்தாம பயணம் செய்யக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் இது பாதிக்காது. பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு மாற்றா கோனா இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. மத்திய பட்ஜெட்டில் எலக்ட்ரிக் கார்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கோனா கார் விற்பனைக்கு வருவதால் வரி சலுகைகளுக்காகவும் குறைந்த மின்சாரத்தில் அதிக தூரம் பயணம் செய்யும் வசதிக்காகவும் மக்கள் இதனை விரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு வேறு எந்த மின்சார எஸ்யூவி கார்களும் இந்திய சந்தையில் இல்லை என்பதால் இதன் செயல்திறனை வேறு கார்களோடு நாம் ஒப்பிட முடியாது. அதே நேரம் எலக்ட்ரிக் கார்களின் சந்தை எதிர்காலத்தில் அதிக போட்டி உடையதாக மாறும் என்பது உறுதி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.